Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட்டு. நம்ம இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்குகிறோமோ அங்கேயே இந்த பெண்டன்ட்லாம் அவைலபிள் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா தெரியும், லக்ஷ்மி கையில் லோட்டஸ் வச்சிட்ருக்காங்க. இதில் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ரெட்டும் எமரல்டு அந்த மாதிரி வச்சு ஒரு சின்ன பெண்டன்ட் ஒரு இது மாதிரி இருக்குது. கீழே ஹோக்கெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை எப்படி நம்ம ஒரு ஸ்லீவோட வங்கி மாதிரி மாடலில் டிசைன் பண்ணுறோங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. இது வந்து ஒரு கிரே கலர் பிளவுஸ். அந்த பிளவுஸுக்கு வந்து இதுதான் பார்டர். பட் நம்ம பார்டரை இல்லாமல் நம்ம இதை மட்டும் வச்சு எப்படி கிராண்டாக ஒரு பெண்டன்ட்டை யூஸ் பண்ணி வங்கி மாடலில் ஒரு ஸ்லீவ் பண்ணுறோங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பெண்டன்ட்டை வந்து நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்லீவுக்கு வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி ஒரு பார்டர் போட்டிருக்கோம். ஜரி த்ரீ லைன்ஸு, ஸ்மால் ஆன்டிக் பீட்ஸ், கோல்டு ஆன்டிக் பீட்ஸு, அப்புறம் நார்மல் சைஸில் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் அதில் உள்ள பிக்கர் சைஸு, திரும்ப ஸ்மால் ஆன்டிக் பீட்ஸ் வச்சுருக்கோம் கோல்டில். திரும்ப இந்த பெண்டன்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை பாருங்கள் எப்படி ஆடாது, இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து இது லூஸில் இருக்குது, இது இன்னொரு ஸ்லீவு காண்டி வச்சுருக்கு, இது வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது அவுட்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்கோம். இந்த இருக்குது, இந்த ஆர்ச் வந்து எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது நம்ம ட்ரேசிங்கு அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம அதில் சென்டர் வந்து பார்த்துக்கிட்டோம், அந்த சென்டர் ஆஃப் த ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதில் லக்ஷ்மி ஹெட்டு கணக்கு வச்சுட்டு அந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த மேலே வந்து அதான் எட்ஜ், அந்த எட்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் எட்ஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஜரி, இந்த ஜரி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஜரியில் உள்ள அந்த டியூப் இருக்குது பாருங்கள், ஜரி டியூப், அந்த ஜரி டியூப்பை வச்சே தான் இதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இதை வச்சு பார்த்தோம்னா தெரியும், இந்த இருக்குது, இது அந்த எட்ஜ்லேருந்து இது ஒரு கர்வ் எடுத்திருக்கேன், அப்புறம் திஸ் ஒரு கர்வ் எடுத்திருக்கேன், அப்புறம் இது ஒரு கர்வ் எடுத்திருக்கேன், த்ரீ கர்வ்ஸ் எடுத்திருக்கேன். அதே போல் எங்கிட்ட எடுத்துகிட்டேன். இதுக்கு நீங்கள் தனியாக ஸ்பெஷலாக மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம ரஃப்பாக இந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு நம்ம அப்பப்போ சின்ன சின்னதாக இது மாதிரி நம்ம ஒரு டயக்ராம் பண்ணிக்கலாம். டயக்ராம் பண்ணிட்டோம்னா இது ஒரு டவர் மாதிரி ஒரு டிசைன் வந்து ஃபார்ம் ஆச்சு, ஒரு இமேஜ் வந்து டவர் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இதை பார்த்திங்கன்னா தெரியும். இனி இந்த டவருக்கு உள்ளேயும் அந்த லக்ஷ்மி பெண்டன்ட்டை சுற்றியும் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறோம், பண்ணி இந்த ஸ்லீவை வந்து எப்படி கிராண்டாக ஆக்குறோங்கிறத பார்க்குறோம். சரியா, இப்போ வந்து இதை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இதில் எப்படி நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோமோ, இந்த ஸ்லீவ் எட்ஜில் அவுட்லைன் கொடுத்துருக்கோமோ, சேம் அவுட்லைன் தான் நம்ம அந்த கர்வுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த கர்வில் வந்து திரும்ப ஃபுல்லாகவே அந்த சேம் அவுட்லைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் இந்த பெரிய பீட்ஸு சின்ன சின்ன சுகர் பீட்ஸ், அதைத்தான் நம்ம கர்வோட அவுட்லைனில் கொடுக்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதை பார்த்தோன்னா இந்த இப்போ அவுட்லைன் இருக்குது, அவுட்லைன் வந்து அந்த லைன் மேலேயே நம்ம கோல்டு மீடியம் சைஸ் மெட்டல் ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இருக்குது, அது அப்படியே அந்த ஆர்ச் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஒரு ஃபார்மில் வந்து எடுத்திருக்கு. நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதை கனெக்ட் பண்ணி சென்டர் பண்ணி எடுத்திருக்கு. அதுக்கு அவுட்லைனில் சின்ன பீட்ஸ் வச்சிட்ருக்கோம், சுகர் பீட்ஸில் மெட்டல் பீட்ஸ் வச்சிட்ருக்கு. திரும்ப அடுத்து ஒரு லைனும் வைக்கணும். இதை எப்படி வச்சுட்டே வரும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபார்ம், அந்த முதல்ல வரைஞ்சதுக்கும் அந்த ஆர்ச் மாதிரி வந்துட்டால் இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது அப்படியே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த அடுத்த லைன் வந்து ஆன்டிக் பீட்ஸ் போட ஆரம்பிச்சாச்சு. போட ஆரம்பித்ததும் அந்த அவுட்லைனோட திக்னஸ் வந்து நல்லா கொஞ்சம் கூட தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குதுன்னு டபுள் லைன் தான் போட்டிருக்கு. அதே இது இந்த இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து கூட தெரியுது. ஸோ நம்ம இந்த திக்னஸில் தான் இந்த லக்ஷ்மி பெண்டன்ட்டுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம கட்ட போகிறோம். இந்த ஆர்ச் மாதிரி தைக்க போகிறோம், இப்படி பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி பியூட்டிஃபுல்லாக வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தோம்னா நல்லா கெட்டியாக அவுட்லைன் வந்து அந்த இதுக்கு பூரா போட்டாச்சு.
போட்டாச்சு. இவங்க சாரி வந்து நல்ல ஒரு ஆலிவ் க்ரீன் கலராக இருக்கும். ஸோ இந்த பிளாங்க் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணோம்னாக்கா தான் இந்த லக்ஷ்மி பெண்டன்ட்டு நல்லா ரொம்ப அட்ராக்டிவாக எடுப்பாக தெரியும். இங்கே சாரி வந்து ஆலிவ் க்ரீன் சாரி அப்படிங்கிறதுனால நூடில் ஸ்டிச் வந்து இதில் ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ண போகிறோம். நூடில் ஸ்டிச் ஃபுல் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணால் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும்னு. இப்போ அதுதான் இதில் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், ஆக்சுவலி இப்போ லாக்டவுன் டைம், ஷாப் எல்லாம் லீவில் இருக்கிறதுனால நம்ம சிங்கிளாகவே போட்டு தனியாகவே வீடியோ எடுக்கிறதுனால தான் போடுற மாதிரி வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட்டு போட்டுட்டு பாதியில் ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுத்து நான் காட்டுற மாதிரி இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலிவ் க்ரீனில் நூடல் ஸ்டிச் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி போக ஃபில் பண்ணோம்னா நல்லா ஒரு மாதிரி ரேண்டமாக ஃபில் பண்ணும்போது நல்லா இன்னும் அட்ராக்டிவ் அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது அப்படியே ஸ்லீவுக்கு ஃபோல்ட் பண்ணி போடும்போது இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பார்க்கலாம். இதை இப்போ பாருங்கள், நல்லா நிறைய மேக்ஸிமம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கு. அந்த பெண்டன்ட் வரைக்கும் இது பண்ணியாச்சு. இது நல்லா கிரே கலர் பிளவுஸு, ஆலிவ் க்ரீனுங்கிறபோது ஒரு மாதிரி மர்ச் பண்ணி தெரிகிற மாதிரி ஷட்டிலாக இருக்கும். இது அப்படியே போட்டு கவர் பண்ணும்போது அழகாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆன உள்ள ஒரு கேப்புக்கு இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஒரு விசே நூடில் ஸ்டிச் இது மாதிரி போட்டு கலர் த்ரெட்டில் ஃபில் பண்ணும்போது இன்னும் நல்லா அட்ராக்டிவாக நல்லா காட்டும். இனி இதை போக போக எப்படி ஃபில் பண்ணிட்டு வருதுன்னு பார்க்கலாம், எப்படி டிசைன் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அவுட்லைனும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அந்த கிரேக்கு அந்த அவுட்லைன், கோல்டு அவுட்லைனுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம அந்த பெண்டன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. உள்ள அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் நல்லா இடுப்பாக இருக்குது. இந்த லக்ஷ்மி டாலர் நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் நல்லா கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல லட்சணம் அழகாக இருக்கும். கை நல்லா பிளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஒருவர் இதை முடிச்சுட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அவுட்லைன் லேயர் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். சும்மா எண்டுக்கு அந்த கர்வில் எல்லா கர்வ்லையும் பார்த்தோம்னா எண்டுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ அழகாக ஸ்லீவ் நல்லா அமைஞ்சிருச்சுன்னு. இது மட்டும்தான் இனிமேலும் ஸ்லீவ்னால் இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. 4 இன்ச் ஸ்லீவ் தான், ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான். இதை இனிமேல் அவங்க ஸ்டிச் பண்ணி போடும்போது ஒரு வங்கி போட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு மாடலாக அழகாகவும் இருக்கும். இப்போ இதுக்குரிய ஃப்ரண்ட் பேக் நெக்கு நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம். அது எப்படி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். இதாக இருக்குது, இதுதான் பேக் நெக்கு. இந்த பேக் நெக்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ்வலாக போடுற மாதிரி அந்த 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் சுகர் பீட் மெட்டலில் அப்புறம் மாட்டிருக்க மீடியம் சைஸ் பீட்ஸ் அண்ட் திரும்ப அந்த சொன்னோம் பார்த்திங்களா, அந்த ஜரி த்ரெட்டோட அந்த கோன் இருக்குல்ல, டியூப் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சே இந்த கர்வ் பெண்டு பூரா வரைஞ்சிருக்கு. ஸோ நம்ம தனியாக இதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரேசிங்கோ இதுவோ எதுவுமே தேவையில்லை. அந்த இதை மட்டும் யூஸ் பண்ணியே இந்த பெண்டு பூரா ட்ரா பண்ணி திரும்ப இது வந்து நம்ம ஸ்லீவ் நல்லா கிராண்டாக ஹைலைட் பண்ணுறதுனால நெக்கில் வந்து அந்த சின்ன பீட்ஸ் மட்டும் கொடுத்து ஜருகை மட்டும் வச்சுட்டு அந்த சின்ன எட்ஜில் வந்து ஒரு 3 பீட்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த கேப் ஃபில்லிங்கில் சேம் ஆலிவ் த்ரெட் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கோம். இதுனா நல்லா அடப்பாக நெக்கில் வந்து ஒரு சின்ன லைனாக கெட்டியாக இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக அவங்க எப்படி கேட்டாங்கன்னா நெக் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அது மாதிரி போட்டிருக்கு. இந்த மேலே போட்டிருக்கிறது நம்ம நிறையா ப்ளவுஸில் பார்த்துக்கணும்னா இந்த ஒரு 4 பீஸ் வருது. இந்த 4 பீஸ் வந்து ஆக்சுவலாக எதுக்காண்டி கேட்குறாங்க, இதுவும் நம்ம இந்த 4 பீஸ் வரைகிறது பார்த்திங்கன்னா அந்த திரும்ப அந்த சேம் அந்த கோல்டு ஜரியுடைய டியூப் வச்சு தான் அதில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு ஸ்கொயராக ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம ஹேங்கிங்ஸ் இது வந்துட்டு ரெண்டு ஹேங்கிங்ஸை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ரெண்டு ஹேங்கிங்ஸ் ஆகும். ரோப் வச்சுட்டு அதுக்கு கீழே மேட்சிங்காக தொங்க விடுறதுக்காண்டி இதை நம்ம பிளான் பண்ணி இந்த கிளாத்தோட நெக் பீஸ் வந்து வேஸ்ட்டை கீழே தான் போடுவோம். ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு அந்த நெக் பீஸ்லேயே நம்ம இதை பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா இதுவும் தெரியும், அந்த அவுட்லைனில் போட்டுட்டு இது பண்ணியிருக்கோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடைசி பார்த்தா லாக் ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த எப்பயுமே செயின் ஸ்டிச் போடுறோம்ல, இதில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு டபுள் லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டு நம்ம டபுள் லாக் ஸ்டிச் போட்டால் தான் நம்ம அதை கட் பண்ணி எடுக்கும்போது அந்த துணி வந்து பிசிறு பிசிறெல்லாம் வராமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இனிமேல் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பண்ணும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் பேக் நெக். இதே போல் தான் ஃப்ரண்ட் நெக் வரும், இதே போல் தான் ஸ்லீவ் வரும்.
இப்போ நல்லா அவளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்லீவ், இது ஸ்லீவ், இது நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும். இது நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வேறு மாதிரி எதுவும் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா நான் அதை நாங்கள் அது கமெண்ட் பாக்ஸில் கீழே லீவ் பண்ணுங்கள். நான் அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி போட்டு தரேன். தேங்க்ஸ்.